அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கருவூர் சித்தர் சாப விமோச்சனம் அளித்தலும் கருவூர் சித்தருக்கு சந்திரசேகர் பவானி அம்பாள் காட்சி கொடுத்தல் வைபவம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூலத் திருநாள் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்வாக நெல்லையப்பர் கோவில் வாசலில் நின்று நெல்லையப்பா நெல்லையப்பா என கருவூர் சித்தர் அழைப்பதும் அதற்கு நெல்லையப்பர் செவி சாய்க்காததால் கோபமடைந்த சித்தர் எருக்கும் குறுக்கும் முளைக்க கடக என சாபம் கொடுத்துவிட்டு சென்றார். ஆவணி மூல திருநாளின் 11வது நாளான இன்று கருவூர் சித்தரை சமாதானப்படுத்தி அழைத்து வர சந்திரசேகரர் பவானி அம்பாள் பல்லக்கில் நெல்லையப்பர் கோவிலுக்குள் உள்ள பெரிய பிரகாரத்தில் மேல் கோபுர வாசலில் வைத்து கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் விழா நடைபெற்றது. மேலும் அடிக்கு 1000 பொன் கொடுப்பதாக கூறி கருவூர் சித்தரை திருநெல்வேலிக்கு அழைத்து வரும் நிகழ்வும் நடைபெற்றது. காட்சி கொடுக்கும் போது இத்திருவிளையாடலை ஓதுவா மூர்த்திகள் பாடி தற்போது நிலவி வரும் கொரோனா நோய் தொற்று சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தெரிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவிப்பின்படி விழா திருக்கோவிலுக்குள் நடைபெற்றது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். தான் கருவூர சித்தர் இவர் அனைத்து கலைகளையும் ஐயமர கற்றேவனி நோக்கி தவம் செய்து பல வரங்களை பெற்று நாட்டில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று வாசலில் நின்று அங்கே கோவிலில் கொண்டிருக்க இறைவனில் திருப்பெயரை சொல்லி அடித்து பார் நெல்லையப்பரின் ஆலயத்திற்கு வந்தார். வாசலில் நின்று கொண்டு நெல்லையப்பா நெல்லையப்பா என்று 3 முறை அழைத்தார். கரூர் சித்தரின் பெருமையை இந்த உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவனை நேரில் தோன்றாமலும் மறுமொழி கூறாமலும் இருந்தார். இதனால் கோபம் கொண்ட கரூர் சித்தர் எருக்கு எழுக ஈசன் இங்கு இல்லை நெல்லையப்பா இங்கு நீ இல்லையப்பா என்று கூறிவிட்டு வடதிசை நோக்கி நடந்தார். இறைவா இறைவா எனக்கு காட்சி அருளிய இதே ஆவணி மூல திருநாள் அன்று ஆண்டுதோறும் மானூர் வந்து காட்சி அருள வேண்டும் என்று வேண்டினார்.